Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு ஸ்பைசியான சிக்கன் மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல பேன் வச்சுப்போம். பேன் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆயில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் பொடியாக நறுக்கி வச்சிருந்த 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துப்போம். 20 பல்லு பூண்டை நான் பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே ஒரு சின்ன துண்டை இஞ்சை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அது கூடவே சேர்த்துப்போம். சிக்கன் மஞ்சூரியனுக்கு குடமிளகாய் தான் சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன். அது ஆப்ஷன் தான், உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் விருப்பமானதே சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன். தயிர் சேர்த்ததும் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பவுலில் போன்லெஸ் சிக்கனை 6 துண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சிக்கன் துண்டுகளை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் மஞ்சூரியன் செய்வதற்காக சீக்ரெட் மசாலாக்காக என்னென்ன பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன்னா, டொமேட்டோ சாஸ் 4 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். எல்லா பவுடரையும் சேர்த்து நான் தண்ணி விட்டு எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க வாட்டர் தான் சீக்ரெட் மசாலா சிக்கன் மஞ்சூரியனுக்காக ரெடி பண்ணி வச்சது. ஒரு பவுலில் மைதா 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி சோளை மாவு 1 ஸ்பூன் எடுத்து தண்ணி கலந்து வச்சுப்போம். கரைச்சி வச்சுருந்த மைதா தண்ணியை சேர்த்துக்கலாம். அது கூடவே சோளை மாவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். வினிகர் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 3 ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா தண்ணிலாம் இப்போ எல்லாம் வற்றி நமக்கு நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு. தண்ணிலாம் நல்லா குறைஞ்சி இப்போ நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நல்லா சிக்கன்லாம் வெந்து நல்லா ஒரு சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக சிறிதளவு மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.